வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசை உறவிட மாட்டேன். என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசை உறவிட மாட்டேன். எப்போதும் என் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே, எப்போதும் என் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது யாத்திராகம புஸ்தகத்தில் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல ஒரு முரட்டாட்டம் பிடித்த ஒரு ஜனக்கூட்டம், முறுமறுக்கிற ஜனக்கூட்டம், தெய்வத்துக்கு விரோதமாக துணிகரமாய் பேசுற ஒரு கூட்டம், தெய்வ மனுஷனுக்கு விரோதமாக பேசுற ஒரு கூட்டம், இந்த பேச்சை கேட்டு 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 கர்த்தருக்கு ஒரு பக்கம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இனிமே இந்த ஜனத்தை நான் வழிநடத்த மாட்டேன். மோசே, என் சமூகத்தின் தூதன் அனுப்புறேன், நீ வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவனை கொண்டு போன். அதற்கு ஆண்டவர் அழகா ஆண்டவரோடு மோசே சொல்வார், பா, என் கண்கள் உன் கிருபை கிடைச்சிச்சுன்னு சொல்றீங்க, இதை நான் எப்படி அறிவேன்? சொல்லி சொல்றார், உன் சமூகம் எனக்கு முன்னால போலனா இந்த பயணத்தை நான் தொடங்க மாட்டேன்றார். அப்ப கர்த்தர் சொல்றார், மோசே, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாழ்க்கையில் எனக்கு அன்பானவர்களே, நம்ம எவ்வளோ ஞானவான்களா, எவ்வளோ பலவான்களா, எப்படிப்பட்ட பொசிஷனில், என்ன மாதிரி வேலை, எவ்வளோ பணம் இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பா, உன் சமூகம் எனக்கு முன் செல்லும்னு நீங்கள் சொல்லுவீங்களே, ஆனால் நான் தைரியமாக உன் பின்னால் வருவேன். நானா நீங்கள் சொல்கிறீங்கன்றதுனால கூட நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்றீங்கன்னா நான் போக மாட்டான்டுவரே. நீ போன்னு சொல்ற தெய்வம் என் கூட வருவீங்களே, ஆனா கண்டிப்பா நான் போவேன். அது போல இந்த நாளிலே தேவ வார்த்தையும் வேணும். நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் அடைவதற்கு இளைப்பாறுதலை தருகிற தேவ சமூகமும் வேணும். வெறும் வார்த்தை மாத்திரம் இருந்தா போதும் நினைச்சிடாதீங்க, அந்த வார்த்தையை தருகிறவரும் கூட இருப்பார். ஆனால் வாழ்க்கை நலமா இருக்கும், உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை தருவார், அவர் சமூகம் உங்களுக்கு முன் செல்லும். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நம்முடைய நாம மகிமை அடையற்று. ஆமாப்பா, கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி. என் சமூகம் உனக்கு முன் செல்லும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் பயணத்தில் கர்த்தர் உங்கள் சமூகம் இதுவரைக்கும் எங்களை நடத்திச்சு. இந்த 2023 உங்கள் கரத்தில் விட்டு கொடுக்குறோம். சமூகம் முன் செல்லட்டும். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பாடுகள், நெருக்கங்கள், இடுக்கண்கள், வியாதிகள், போராட்டங்கள் இருந்து இளைப்பாறுதலை கொடுங்க சுவாமி. நீங்கள் சொன்னபடியே செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்வித்தரே சிவநாமத்தில் பிதா. ஆமென், ஆமென். எப்போதும் என் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. God bless you, church. Have a blessed day. Amen.